மக்கள் பொறுத்து கொள்ளக்கூடிய அளவில் தான் வைத்திருக்கிறோம். இதுவும் இது கூட 100 ரூபாய் ஒரு இறக்குமதி லிட்டருங்கிறது பொறுத்து கொள்ளக்கூடிய செய்யப்பட்ட விலையா அது? இறக்குமதி ஒரு முடிச்சிருந்தது ஒரு லிட்டர் பெட்ரோல் இறக்குமதி 100 ரூபாங்கிறது பொறுத்து கொள்ளக்கூடிய விலையா அது? அதாவது நீங்க வந்து எவ்வளவு ரூபாய் இருக்கு, 10 ரூபாய் இல்ல வந்து கடந்த ஒரு 2-3 வருடங்கள்ல 20 ரூபான்னு வைங்களேன். இப்ப வந்து 1 லிட்டர் பெட்ரோல் 3 நாளைக்கு 4 நாளைக்கு ஒரு சாமானி எனக்கு போதும். அப்போ 4 நாளைக்கு அவனுடைய பட்ஜெட்ல இருந்து 15 ரூபாயில இருந்து 20 ரூபாய் அதிகமாகுது. இது இப்படிதான் பார்க்கணும். இப்போ பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி கிடையாது, நான் பெரிய கண்டெய்னர் எடுத்துட்டு போய் நான் பெட்ரோல் போட போறது கிடையாது. என் கிட்ட இருக்கிற காரோ பைக்கோ நான் எடுத்துட்டு போய் போட போறேன். இதுல என்னன்னா, காங்கிரஸ் காரர்கள் வந்து நிறைய பேர் வந்து ஆடி பிஎம்டபிள்யூன்னு வச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு பெட்ரோல் அதிகமா போடுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரலாம். ஆனா எங்களை மாதிரி பைக்ல போறவங்களுக்கும் கார்ல போறவங்களுக்கும் இந்த 15 ரூபாய் ஒரு வாரத்திற்கு அல்லது ஒரு மாதத்திற்கு 100 ரூபாய் 150 ரூபாய் உயர்வு என்பது எங்களை பாதிக்கவில்லை. இதுதான் உண்மை. இது வந்து நீங்க கொடுக்குற ஹைப்பு. இன்னொரு விஷயம், இம்போர்ட்டட் பெட்ரோல், இம்போர்ட்டட் டீசல், அதாவது அரபு நாடுகளில் இருந்து வாங்கக்கூடிய இந்த விஷயங்களுடைய பயன்பாட்டை குறைக்க வேண்டும். இதுதான் உலகத்துல எல்லா நாடுகளும் செய்து கொண்டிருக்கின்ற விஷயம். ஏன்னு சொன்னா அதுதான் சுற்றுச்சூழலுக்கும், ஏன்னா கார்பன் எமிஷனுக்கும் பொருளாதாரத்திற்கும் நல்லது. ஒரு பக்கம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த ஃபூயலை அரபு நாட்டுல இருந்து வாங்காம நம்ம ஊர் விவசாயிகளை உற்பத்தி பண்றதுக்கு ஊக்குவிச்சுட்டு இருக்கோம். கரும்பு விவசாயம் பண்றவனோ, நெல் விவசாயம் பண்றவனோ, கோதுமை விவசாயம் பண்றவனோ, முந்திரி பழம், எங்க ஊர்ல எல்லாம் பண்ருட்டி எல்லாம் நிறைய முந்திரி பழம் வேஸ்ட் ஆகுது. இந்த விவசாயிகளுடைய இவர்களை எல்லாம் பெட்ரோல் டீசல் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கு, ஏன் கலால் வரியை குறைக்கலன்னு கேட்டதுக்கு இவ்வளவு விளக்கமா? எங்கெங்கயோ போய் என்னென்னமோ விளக்கங்கள் சொல்றீங்க. அரசு ஏன் 450% உயர்த்திருக்கு கலால் வரியு கேக்குறதுக்கு நீங்க வந்து? நான் வந்து நான் சொல்ற விளக்கம் உங்களுக்கு புரியலன்னா திருப்பி கேளுங்க, நான் எத்தனை தடவை வேணா விளக்க தயாரா இருக்கேன். நான் சொல்றது என்னன்னா, இந்த கச்சா எண்ணெய் இறக்குமதி மூலமாக இறக்குமதி செய்யப்படுகின்ற இந்த ஃபூயலினுடைய பயன்பாடு குறைக்கப்பட வேண்டும். ஒரு விஷயத்துடைய பயன்பாடு குறைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய விலை மிகவும் குறைவாக இருந்தால் அதனுடைய பயன்பாடு அதிகரிக்கும். அதற்கு பதிலாக எலக்ட்ரிசிட்டி, இன்னைக்கு வந்து நிறைய பேர் எலக்ட்ரிக் கார்ஸ் வாங்கியிருக்காங்க, எலக்ட்ரிக் பைக் வாங்கியிருக்காங்க, அதை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு. நாம மட்டும் இல்ல, அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன் என்னென்னப்பா என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம்.